நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். அரசினுடைய அறிவிப்பை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும், அது எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அனைத்து நிகழ்ச்சிகளும் 31/3/2020 வரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் 2221 பேர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கு. இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மிக மிக அவசியமாக ஒன்றாக அமைந்திருக்கிறது. அரசின் சார்பில் அனைத்து வசதிகளும் அரசு மருத்துவமனைகளில் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்பது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. நோய் அறிகுறி பற்றி கண்டறியும் ஆய்வுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகளிலிருந்து ரெக்கமெண்டேஷன், அதாவது பரிந்துரைக்கப்படக்கூடியவருடைய நோய் அறிகுறிகளையும் கிங் நிறுவன ஆய்வகம் பரிசோதனை செய்தாக வேண்டும். தனியார் ஆய்வகங்களையும் இந்த பரிசோதனை செய்ய அனுமதிக்க கூடிய அந்த வாய்ப்பையும் அரசு ஏற்படுத்த வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு அது பயன்படக்கூடிய வகையில் அதற்குரிய கட்டணத்தை நீங்களே நிர்ணயிக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விமான நிலையங்களுக்கு அருகிலேயே நோய்க்கு உள்ளானவர்களை தனிமைப்படுத்தி தங்க வைக்கக்கூடிய மையங்களை அனைத்து மருத்துவ வசதிகளோடு உருவாக்கிட வேண்டும். அதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாநகர் மற்றும் நகர்ப்புறங்களுக்குள்ள மருத்துவமனைகள் இதற்கு பயன்படுத்துவது அவசர காலத்தில் தவிர்க்க முடியாது என்றாலும் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய சவாலை நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். ஆகவே மக்கள் நடமாட்டம் இல்லாத புறநகர் பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகருக்கு அருகிலும் இடங்களை தேர்வு செய்து இதுபோன்ற மருத்துவ வசதிகள் அடங்கிய தனிமைப்படுத்தும் மையத்தை போர்க்கால அடிப்படையில் உருவாக்கிட வேண்டும் என்று நான் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அரசு மருத்துவமனைகள், ஆய்வகங்கள் போன்றவற்றில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் தேவைப்படக்கூடிய அளவிற்கு முகக்கவசங்கள், சானிடைசர்கள் உள்ளிட்ட தற்காப்பு உபகரணங்களை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள்தான் உயிரையே பணயம் வைத்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள், பொதுமக்கள் அடிக்கடி செல்லக்கூடிய காவல் நிலையங்கள் ஆகிய இடங்களிலும், அதை தொடர்ந்து போக்குவரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்கள், போதிய அளவுக்கு அவர்களுக்கு வருமுன் காக்கக்கூடிய மருத்துவ தற்காப்பு வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் அவர்களெல்லாம் வீட்டிலிருந்தே பணிபுரியக்கூடிய அந்த வாய்ப்பையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அரசு எல்லா வகையிலும் ஏற்பாடு செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் ஒருவர் மட்டும்தான் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டார். அவரும் குணமடைந்து வீடு திரும்புகிறார் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் கூறியிருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இத்தாலி போன்ற நாடுகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆகவே கொரோனா வேகமாக பரவக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டால் அதை சமாளிக்கவும் நம்முடைய அரசு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் தனியார் மருத்துவமனை உரிமையாளர் கூட அரசு ஒரு அவசர கூட்டத்தை நடத்தி அவர்களோடு கலந்து ஆலோசித்து தேவையான நிதியை சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு உடனடியாக ஒதுக்கி மருத்துவமனைகளையும் தயார்படுத்தி வைக்க வேண்டும் என்று நான் இந்த அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரை வெளிநாடுகள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பயணிகள் எவ்வளவு பேருக்கு உள்ளூர் மற்றும் அயல்நாட்டு மாநில நிலையங்களில் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது? ரயில்கள் மூலம் வருவோருக்கு நடத்தப்பட்ட சோதனைகள், அண்டை மாநிலங்களுடனான எல்லைகளில் நடத்தப்பட்ட சோதனைகள், அரசு மருத்துவமனைகளில் மாநிலம் முழுவதும் மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனை பேர், அதில் தனியார் மருத்துவமனையிலிருந்து பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் என்பது குறித்து தகவல்களை வெளிப்படையாக இந்த அரசு தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா வைரஸ் நோயை தடுப்பதில் அரசுக்கு வெளிப்படைத்தன்மை நிச்சயமாக இருந்தாக வேண்டும். தயார் நிலை இன்னும் மாநிலம் முழுவதும் அதற்கேற்ற மருத்துவ வசதியோடு விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் இந்த அரசை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொரோனா வைரஸால் இந்திய நாட்டிலே நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் சொல்லுகிறது. அதேபோல் நம்முடைய தமிழகத்திலும் சில பாதிப்புகள் இருக்கின்றன.
அதற்கு முன் நடவடிக்கையாக நம்முடைய அரசு சில வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ பள்ளிகள் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது. இந்த வைரஸால் தாக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்வதற்கு பொதுவாக நகரத்தின் மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய மருத்துவமனையை தேர்ந்தெடுக்காமல் நகரத்தினுடைய ஒரு பக்கம், ஒரு நகரத்தை விட்டு மற்ற பக்கத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சென்று அவர்களுக்குரிய மருத்துவத்தை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நோய் தமிழகத்திலே எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் நீங்கள் அவர்களுக்கு சரியான மருத்துவ வசதிகளை அளித்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் சட்டமன்றத்தை ஒத்தி வச்சா என்ன ஒத்துவீங்க? அதை விட்டுட்டு நீங்கள் சட்டமன்றத்தை நடத்தணும்னு சொல்லி சொன்னால் எப்படி? அதெல்லாம் யோசித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மாண்பு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும், மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர்களும், அரசினுடைய இந்த நடவடிக்கைகளை வரவேற்கிறேன் என்று சொன்னதற்கு முதற்கனுடைய நன்றிகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் சொரிய கருத்துக்களுக்கு வரவேற்றதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றால் இது எல்லோருமாக சேர்ந்து அரசு எடுக்கக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் அனைவரும் ஒத்துழைப்பு, இந்த நேரத்தில் எதிர்மறை கருத்துக்களை எல்லாம் தவிர்த்து இந்த மாதிரியான கிரைசிஸ் டயத்தில் எல்லோருமாக சேர்ந்து நாம் மக்களுடைய நலன் கருதி எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் இது போன்ற கருத்துக்களை நீங்கள் வரவேற்பது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்பதை நான் அன்போடு முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். நேற்றை கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாலை 5 மணியில் விட அரசுடைய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் செயலாளர்கள் அனைவரையும், மூத்த அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரையுமே அழைத்து அதற்கு பின்னால் ரயில்வே அத்தாரிட்டி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி எல்லாத்தையுமே நிபுணர்களையும் நம்முடைய தலைமைச் செயலத்துக்கு அழைத்து 1 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட நெடிய ஆலோசனைகளை நடத்தி அதற்கு பின்னாலே உடனடியாக வந்து எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையின் வாயிலாக தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த வேண்டுகோளையும் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்றிலிருந்து எஃபெக்டுக்கு வரக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலும் விரிவாக அறிவித்தார்கள். அது அனைவரும் தாங்கள் அறிந்ததே. ஸோ இந்த நடவடிக்கைகளை இன்றைக்கு பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் நமக்கு அதிக எண்ணிக்கையில் கேசஸ் இருக்குது, அதே போல் கர்நாடகாவில் ஒர 6 கேசஸ் இருக்குது, மகாராஷ்டிராவில் அதிகமான கேசஸ் இருக்குது, இந்தியாவில் வந்து அது ஒரு ஒவ்வொரு நாளுமே ஒரு படிப்படியாக 2-3 என்ற அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழகத்தில் எதிர்க்கட்சியில் குறிப்பிட்டது போல் ஒருவர் வந்து நம்ம பாசிட்டிவாக வந்து, அதுவும் இம்போர்ட்டட் கேஸ், அதாவது மஸ்கட்லேருந்து வந்தவர், அவரை நம்ம வந்து குணப்படுத்தி அதற்கு பின்னால் மேண்டேட்டரியாக 2 சாம்பிள் நமக்கு நெகட்டிவாக வந்து அவர் வீடு திரும்ப இருக்கிறார். அது ரொம்ப, ஏன்னா அது அந்த வீடு திரும்பிட்டாருன்னு அந்த செய்தி சொன்னால் கூட அது உடனே எல்லாருமே அந்த ட்ராக் பண்ணுறாங்க, ட்ரேஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே கொஞ்சம் அந்த மெடிக்கல் எத்திக்ஸ் படி நம்ம எல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி எல்லா விவரங்களையும் அரசு வந்து வெளிப்படையாக, வி ஆர் வெரி ஓப்பன் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட், உடனுக்குடன் டெய்லி ஒரு புல்லட் ரிலீஸ் பண்ணி நம்ம தெரிவிச்சுட்ருக்குறோம். பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. முதல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது லேப். லேபை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு லேபில் 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே சென்னை, கிண்டி, கிங் இன்ஸ்டியூட், அதுக்கு பின்னால் திருவாரூர், அதுக்கு பின்னால் தேனி, அப்புறம் வந்து திருவாரூர், இப்போ திருநெல்வேலி, இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனை, மொத்தம் வந்து இப்போ 5 இடங்களில் வந்து நம்ம லேப் செட்டப் பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு 500 பேருக்கு நம்ம வந்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறோம். தனியார் மருத்துவமனைகள் ஒரு சில பேர் அவங்க விருப்பம் தெரிவிச்சுக்கிறாங்க, ஆனால் அது அப்ரூவல் வந்து பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ மத்திய அரசு அவங்களுக்கு, நமக்கு வந்து நம்மளுடைய லேபுக்கு மத்திய அரசு தான் ஒப்புதல் அளிக்கிறாங்க. அதனால் அந்த வைரலஜி டிபார்ட்மெண்ட் ஒப்புதல் அளிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு சாம்பிள் டெஸ்ட் பண்ணக்கூடிய நம்ம வந்து வெல் எக்யூப்டாக கெப்பாசிட்டியோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கிறோம். கட்டணம் நிர்ணயிக்கணும்னாங்க. கட்டணம் வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து இப்போ சாம்பிள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டுருக்கிறோம். அதை தாண்டி இப்போ சொன்னது போல் சில பேர் வந்து நான் ட்ராவல் ஹிஸ்ட்ரியோடு வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்கள கூட இப்போ நேற்றுலேருந்து அந்த சாம்பிளை நம்ம இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறோம். நேற்று மட்டுமே 38 பேருக்கு வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சாம்பிள் எடுத்துருக்கோம். யார் விருப்பம், எங்களுக்கு வந்து நான், எனக்கு ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குது,
எனக்கு சாம்பிள்ங்க வந்து அவங்களையும் வந்து அரசு உடனே வந்து அவங்கள நம்ம வந்து சரி உங்களுக்கு எடுத்துறோம்னு சொல்லி அவங்கள கன்சல் பண்ணி சாம்பிள் எடுத்து அதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகின்ற பொழுது இப்போ ஏர்போர்ட் ஸ்கிரீனிங் அப்புறம் இந்த தனிமைப்படுத்தும் மையங்கள்லாம் குறிப்பிட்டாங்க. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 4 நாளுக்கு முன்னதாகவே நடத்தப்பட்ட அந்த முதல் ஆய்வுக் கூட்டத்தில் குறிப்பாக சொன்னது வந்து சென்னை ஏர்போர்ட்னா ஏர்போர்ட் பக்கத்தில் நம்முடைய பூந்தமல்லி தாம்பரம் போன்ற இடங்கள்லையும் இப்போ மதுரைனா தொப்பூர் போன்ற இடங்கள்லையும் திருச்சியிலிருந்து அங்கேருந்து செங்கிப்பட்டி போன்ற இடங்கள்லையும் கோயம்புத்தூர் அது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு 200-500 வரை ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களை உருவாக்கியிருக்கின்றோம். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க, சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க, எல்லா வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் மாஸ்க் அந்த முகக்கவசம் போன்ற விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. முகக்கவசத்தை வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக ஏற்கனவே நம்மள்கிட்ட வந்து பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் ஒன்றும் முகக்கவசம் மாஸ்க் அப்புறம் பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து இப்போ கூடுதலாக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் 60 கோடி ரூபாய் நிதியை உடனே கொடுத்ததுனால 30 கோடி ரூபாய் சுகாதாரத்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு 25 லட்சம் மாஸ்க் வந்து நம்ம வந்து இப்போ கூடுதலாக ஆர்டர் பண்ணி எல்லாமே சப்ளை ஆன் தி வே இருக்கு. அதனால் போதுமான மருந்துகளும் மாத்திரைகளும் முகக்கவசம் அந்த மாதிரியான தட்டுப்பாடு என்பது தமிழகத்தில் இல்லாத நிலையை அரசு தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்குது. தனியார்லையும் அதிகமான விலைக்கு விற்பக்கூடாது என்ற அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறோம். தேவைப்பட்டால் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதும் தெரிவிச்சிருக்கிறோம். எல்லோரும் மாஸ்க் அணிய வேண்டிய நிலை இல்லை என்பதும் ஏற்கனவே நான் வந்து சபையில் சொல்லியிருக்கிறேன். அதேபோல் எத்தனை மையங்கள் அதாவது எத்தனை பேர் வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிறாங்கன்ற கேள்வியாக எதிர்க்கட்சி தலைவரும் நம்முடைய காங்கிரஸ் கட்சி தலைவரும் கேட்டாங்க. இதுவரைக்கும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 180,062 பேரை நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கிறோம். அதில் தாங்கள் குறிப்பிட்டபடி 2,221 பேரை வந்து நம்ம வந்து அந்த ஹோம் குவாரண்டைன் சொல்கிறோம். அதாவது டெய்லி வந்து அவங்க வந்து மத்திய அரசு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எந்தெந்த நாட்டிலேருந்து வரக்கூடியவங்கள மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இப்போ நம்ம நாட்டவர்களே அங்கிருந்து இங்கே வரக்கூடிய விசாவை அவங்க நிறைய கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 48+2 50 கண்ட்ரியில் அங்கேருந்து யாரும் வர முடியாத அளவுக்கு விசாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் யாரும் அவங்க வர முடியாது. அதை தாண்டி வந்தாலும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வரக்கூடியவங்களுக்கு சிம்டம்ஸ், வரக்கூடியவங்க நாடுகள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இருந்தால் அப்படியே அவங்க ஐசோலேட் பண்ணி அதுக்குன்னு வச்சுக்கிற ஆம்புலன்ஸ் வச்சுட்டு நேராக ஐசோலேஷன் வார்டுக்கு போயிடுவாங்க. இன்னொன்று வரக்கூடியவங்களுக்கு சிம்டம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து உடனே இங்கே பூந்தமல்லி ஏர்போர்ட் அருகில் இருக்கக்கூடிய நேற்றுலேருந்து இந்த பணி தொடங்கியிருக்கிறோம். பூந்தமல்லி இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் சென்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சிம்டம் இல்லை அப்போ நீங்கள் வீட்டில் போய் எப்படியெல்லாம் இருக்கணும். சிம்டம்ன்றது 3 சிம்டம், ஒன்று வந்து காய்ச்சல், இன்னொன்று இருமல், மூச்சுத்திணறல். இது 3 தான் கொரோனா வைரஸ்க்கு உண்டான 3 சிம்டம், காய்ச்சல், இருமல், மூச்சுத்திணறல். ஸோ இந்த சிம்டம் வந்து நம்ம தெர்மல் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். காய்ச்சலுக்கு இருமல் அவங்களே சொல்ல போகிறாங்க, மூச்சுத்திணறல் அவங்களே சொல்ல போகிறாங்க. அங்கேயே எக்ஸாமினேஷன் அறை இருக்குது. நம்ம வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடு சேர்ந்து நம்முடைய பொது சுகாதாரத்துறை மருத்துவர்களும் உண்மையிலுமே ஹேட்ஸ் அப் டு த டாக்டர்ஸ் 24 மணி நம்முடைய அரசு மருத்துவர்கள் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் முதலமைச்சருடைய உத்தரவு கிடைங்க 2.5 மணி நேரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போய் சிஆர்ஏ நம்முடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளாம் போய் ஆய்வு செஞ்சோம். இமிக்ரேஷன் ஆஃபீஸர் போல் நம்முடைய மருத்துவத்துறை மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாம் அவங்க உரிய பாதுகாப்போடு எல்லாரையும் பக்காவாக ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் ஒத்துழைப்பு பண்ணுறாங்க. வர்ற எல்லாத்தையுமே நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம். இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸ் தான் இன்ட்ராக்ட் பண்ணோம். இல்லை சார் எங்களுக்கு கரெக்டாக ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஆகுது அப்படின்னு அவங்க தங்களுடைய நன்றிகளை தெரிவித்தாங்க. ஸோ அதை ரொம்ப பக்காவாக பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு சிம்டம் இருந்தால் என்ன பண்ணுறோன்னா இருந்தால் அவங்களை கொண்டு போய் நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். சிம்டம் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து நம்ம நீங்கள் எப்படி நடந்துக்கணும், இன்னொரு 14 நாட்கள் நீங்கள் எப்படி ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும், நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோன்ற அந்த ஃபார்ம்லேயே நம்ம நம்பர்லாம் வாங்கிறோம். ஸோ அவங்க எல்லாட்டையும் நம்ம நம்பர் வாங்கிறோம். அதனால் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததோடு ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் வந்து இப்போ குறிப்பாக வந்து அண்டை மாநிலங்கள், அது ரொம்ப இப்போ நமக்கு முக்கிய. இப்போ கேரளாவில் கேஸ் இருக்கிறனால அண்டை மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த 16 மாவட்டங்களில் நேற்று கூட எதிர்க்கட்சி துறை சுரசனம் போட எல்லாத்துலையும் செக் போஸ்ட் போட்டு இப்போ அங்கே வேகமாக கூட போயிடுறாங்க. அதனால் வந்து பேரிகார்டு போட்டு காவல்துறை உதவியோடு போலீஸை கூடுதலாக போட்டு நம்முடைய சுகாதாரத்துறை அதிகாரிகள் போட்டு கால்நடைத்துறையில் வந்து ஒரு 26 டீம் கொடுத்துருக்காங்க. அந்த டீம் 3 பேருமா கலந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தெர்மல் ஸ்க்ரீனிங் பண்ணி அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் தேவையான அறிவுரைகளை ஆலோசனைகளை எல்லாமே சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். உயர் அதிகாரிகள், ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 49 ட்ரெயின் வருது. ஸோ அதில் நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்றத மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக வலியுறுத்திருக்கிறாங்க. அதே போல் இன்னும் பல துறைகளுக்கு தேவையான அனைத்து துறை அதிகாரிகள், இப்போ போக்குவரத்துறைனா பஸ்ஸை நம்ம எப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணும், 3 விஷயம். ஒன்று வந்து செல்ஃப் ஹைஜீன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், தன்னுடைய சுய சுத்தம். இன்னொன்று ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன், அது ரெண்டாவது.
மூணாவது சர்ஃபேஸ் ஹைஜீன். இப்போ வந்து நம்முடைய ஒரு மைக் இருக்குது, டேபிள் இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். தேவையான நிதி கொடுத்துருக்குறோம், கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறோம். அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் நேரடியாக உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். மூத்த அமைச்சர்களுக்கும் அந்த ஆலோசனை சொல்லுகிறார். மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி காங்கிரஸ் தலைவர் பேசின பொழுது சட்டமன்றம் குறித்து குறிப்பிட்டார்கள். தமிழகத்தில் இப்போ அந்த மாதிரியான நிலை இல்லை, தமிழகத்தில் அந்த மாதிரியான நிலை இல்லை. சட்டமன்றத்தில் நீங்கள் என்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம், உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் பார்வையாளர்களும் முழுமையாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. வரக்கூடிய எல்லாருக்குமே கிருமி நாசினி முழுமையாக டெய்லி வந்து சென்னை மாநகராட்சி உள்ளாட்சித் துறை இருக்கக்கூடிய மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலமாக கிருமி நாசினி செய்யப்பட்டுக்கிறது. வர எல்லாருமே நம்ம ஸ்கிரீன் பண்ணி தான் எல்லாரையும் அனுப்புகிறோம். பார்வையாளரை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். அதனால் வந்து நம்ம எசென்ஷியல் நான் எசென்ஷியல் இருக்குது. ஸோ எசென்ஷியல் என்பது முக்கியமான நம்ம வந்து அரசு நிர்வாகம், நம்ம வந்து பொதுமக்களை காக்க வேண்டி நம்ம முழுமையாக இங்கே இயங்கணும் அப்படின்றதுல எல்லோருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர் கண்காணிப்புகளையும் தொடர் நடவடிக்கைகளையும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எல்லா நடவடிக்கையும் தொடர்ந்து எடுத்துகிட்டுருக்கிறோம். அந்த ஒரு பாசிட்டிவ் கேஸ் அதையும் ட்ரீட் பண்ணிட்டோம். அதை தவிர புதிய வைரஸ் தாக்கத்தில் இல்லை. இன்றைக்கு காலையில் கூட எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கான்ஃபரன்ஸ், அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாங்க இப்போ வெளிநாடுகளில் என்ன மாதிரியான அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அங்கே என்ன சுச்சுவேஷன், குளோபலாக என்ன சுச்சுவேஷன், அங்கே வந்து நமக்கு என்ன புதிய கண்டுபிடிப்பு இல்லைன்னு அது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட உலக நாடுகள் அத்தனை இருக்கக்கூடிய வல்லுநர்களையும் லிங்க் கிட்டத்தட்ட 82 லிங்க் எடுத்து அந்த லிங்க்கில் நம்முடைய மருத்துவர்கள்லாம் இன்றைக்கி அமர வச்சு காலைல 9 மணிக்கு இன்றைக்கி நடந்தது. ஸோ அந்த நாடுகளில் எந்த மாதிரியான வந்து நடைமுறைகளை பின்பற்றுறாங்கன்றதும் இன்றைக்கு நம்முடைய மருத்துவரோட ஒரு விரிவான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய சௌமியா சாமிநாதன் போன்றவர்கள்லாம் அதில் வந்து தேவையான நடவடிக்கைகளை அறிவுறுத்துறாங்க. அதனால் அரசு வந்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முதலமைச்சருடைய தலைமையில் மல்டி டைமென்ஷனில் பன்முக நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருது. ஒரு புறம் விழிப்புணர்வு, இன்னொரு புறம் மருத்துவமனை வலுப்படுத்துதல், இன்னொரு புறம் தேவையான ஓவர் க்ரௌடிங் பப்ளிக் கேதரிங்கை வந்து கூடக்கூடாதுன்ற அந்த மாதிரியான அறிவிப்புகள். ஸோ இந்த மாதிரியான மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு முதலமைச்சருடைய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைவரும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பட்சத்தில் தமிழகத்தில் வந்து கொரோனா வைரஸ் இந்த தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிப்பில் தொடர் நடவடிக்கைகளை யாருக்கும் பாதிப்பு இல்லாத நிலையில் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவருக்கும், மாண்புமிகு காங்கிரஸ் கட்சித் தலைவருக்கும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். துணைத் தலைவர், நீங்கள் ஒரு சட்டமன்றத்தை நாம் தொடர்ந்து நடத்தணுமா அல்லது என்ன செய்யலான்றதை இன்னைக்கு ஒரு வியூ நாளை காலையில் ஒரு பிஎஸ்சி போடுங்க, நாம் பேசலாம். இன்னொரு கவனம், முக்கியமான கவனத்தை நம்முடைய மாண்புமிகு எங்கள் மாவட்ட அமைச்சர் வீரமணியார் அவருடைய வீட்டிலேயே குண்டு விட்டு நடந்து பேசியிருக்கிறது. இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் என்பதை இந்த அவையில் எழுப்பிய காரணத்தால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அவைக்கு தொடர் நடவடிக்கைகளை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நேற்று 16/3/2020 அன்று பிற்பகல் 1 மணி அளவில் சின்னக்கோடியூர் கிராமத்தில் உள்ள தங்கவேலு பீடி மண்டி திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் சுமார் 70,000 ரூபாய் மதிப்புள்ள 30 வண்டல்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. ஊழியர்கள் தீயை அணைத்தனர். இந்த மண்டியில் 10 தொழிலாளர்கள் தான் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பீடி மண்டியில் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி அவர்களின் சகோதரர் அழகிரி ராவணன் ஆகியோர் பங்குதாரர்களாக இருந்து நடத்தி வருகின்றனர். திரு கே சி காமராஜ் நிர்வாகம் செய்து வருகிறார். இது ஒரு சாதாரண தீ விபத்து தான், ஆனால் ஊடகங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக ஒரு தவறான செய்தி வெளிவந்திருக்குது. அந்த செய்தியை வைத்து தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இங்கே சட்டமன்றத்திலே இதை எழுப்பியிருக்கின்றார். இதுவரை இது தொடர்பாக எந்த விதமான புகாரும் காவல்துறை கிடைக்கவில்லை, யாரும் கொடுக்கவில்லை. இது சம்பந்தமாக யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் சொன்னாலும் ஏதோ இப்பொழுது தான் இந்த சம்பவம் நடைபெறுவதாக ஒரு தோற்றத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் குறிப்பிடுகிறார். உங்களுடைய ஆட்சி காலத்திலும் உங்களுடைய சேர்மன் சிவகங்கையில் அந்த நகராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அவர் காரிலே சென்றிருக்கிற பொழுது ரிமோட் குண்டு வச்சு தகர்க்கப்பட்டு நடைபெற்ற சம்பவம் எல்லா ஆட்சியிலும் நடைபெற்று தான் இருந்தாலும் குற்றங்களை குறைப்பதற்காகவும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் ஆங்காங்கே சிசிடி கேமராவெல்லாம் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க மாட்டேன். ஆகவே எல்லா ஆட்சியிலையும் அவ்வப்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் சொந்த பிரச்சனைக்காக ஏற்படுகின்றதே தவிர மற்றவை அல்ல. இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாத அரசு பார்த்துக்கொள்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, சொந்த பகையின் காரணமாக நடைபெறுகின்ற சம்பவம் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆகவே பேசுகின்ற முறை தோற்றங்கள் அதை வைத்து தான் நான் அந்த பதில் சொன்னேன். ஆகவே நீங்கள் இது எல்லா ஆட்சியிலும் நடைபெறக்கூடாது என்பது தான் எண்ணம். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கை பேணி காப்பதிலே தமிழகம் முதலிடம் வைத்து கொண்டிருக்கின்றது.
இந்தியாவிலேயே தமிழகம்தான் சட்ட ஒழுங்கை பேணி காப்பதிலே முதலிடம். இதற்காக நாங்கள் விருதுகளையும் பெற்றிருக்கிறோம். இந்தியா டுடே நிறுவனம் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதல் மாநிலம் என்று விருதுகளை பெற்றிருக்கின்றோம். அதில் எந்த ஐயப்பாடும் தேவையில்லை. இது சொந்த பிரச்சனைக்காக ஏற்படுகின்ற பிரச்சனை. இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யாராருக்கு என்ன தகராறு இருக்கு என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. அது அப்படிப்பட்ட சமூகம் நடைபெறுகின்றது. அதை கட்டுப்படுத்துவதற்கு இரும்பு கரம் கொண்டு எங்களுடைய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மாண்பு பேரத்தலைவர்களே, கொரோனா வைரஸ் நோய் குறித்து என்னுடைய தலைமையில் மூத்த அமைச்சர்கள், அரசு துறை செயலாளர்கள், ரயில்வே துறை, விமான போக்குவரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை வல்லுநர்களை கொண்டு அவ்வப்போது கூட்டம் நடத்தப்பட்டு அறிவுரை வழங்கப்படுகிறது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து தகுந்த ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. மேலும் கொரோனா வைரஸ் நோய் குறித்து மத்திய அரசால் அளிக்கப்படும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளும் பரிசீலித்து மாண்பு அம்மாவின் அரசால் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் நோய் தொடர்பான நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க அரசு தலைமைச் செயலாளர் தலைமையில் அலுவல் மற்றும் அலுவல் சாரா உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு பணிக்குழு டாஸ்க் ஃபோர்ஸ் என ஒன்றை அமைக்க உத்தரவிட்டுள்ளேன் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த குழுவில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத்துறையின் அரசு செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், தொழிலாளர் மற்றும்